శివాన్ వెంకటనాథార్యః కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృదీ అసద్గురు పరంపరాయే నమః. ఇని ఇంత మధ్వధికరణత్తில సూత్రార్థం மூணு சூத்திரங்கள் இந்த அதிகரணத்துல இருக்குது. அதுல முதல் சூத்திரம் மத்வாதிஷு அசம்பவா அனதிகாரம் ஜெய்மினிஹி அப்படின்னு. மத்வாதிஷு மது வித்யை முதலானவற்றில் அசம்பவா சம்பவிக்காதையாகையால் அனதிகாரம் வசு முதலானவாருக்கு அனதிகாரம் அதிகாரம் இல்லை அப்படின்னு ஜெய்மினிஹி ஜெய்மினி மகர்ஷி திருவள்ளப்படுறார். இப்போ மத்வாதிஷு அப்படின்றக்கு மது முதலான வித்யைகள் அந்த ஆதிசப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும். அதுக்கு வந்து சுவாமிலாம் என்ன சொல்றக்கேனாக்கா பிரதர்த்தன வித்யை அந்த இந்திர பிராணாதிகரணம் வந்து பாருங்கோ முதல் பாதம் கடைசி அதிகரணம் இந்திர பிராணாதிகரணம் அவரை இந்திரன் வந்து பிரதர்த்தனுக்கு உபதேசிக்கணும் மாமபாசுவ என்னையே உபாசிச்சுடு அந்த மாதிரி இடத்துல தன்னையே உபாசிச்சுடுன்னா ஒரு ஜீவனை எப்படி உபாசிக்க முடியும் அப்படின்னாக்கா ஜீவ சரீரியான பரமாத்மா உபாசிக்கணும்னு அங்கே அர்த்தம் பண்ணிருக்கோம். சாஸ்திர திருஷ்டியாவது உபதேசோ வாமதேவது ஜீவமுக்கிய பாலனிங்கான் என்ன உபாசா திரை வித்யா ஆசிரித்தத்வான் ஏகத்யோகா ரெண்டு சூத்திரங்கிறனால அங்கே அழகாக சாதிச்சிருக்கார் எங்கள் சூத்திரக்காரர். அதனால அந்த வித்தியை எடுத்துக்கிறதுன்னுட்டு ஒரு பட்சம். இன்னொரு பட்சம் பெருக்காரண சுவாமி வந்து ஸ்ரீபாஷ பாவ சந்திரிகான்னு ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கார். சுதப்பிரகாசின மாதிரி எல்லா வியாக்கியானங்களும் சேர்த்து போட்டு அழகாக எழுதியிருக்காரு. அந்த மகன் எழுதினதுல பிரதர்த்தன வித்யான்னு சில பேர் சொல்றா இது வந்து அடுத்த அதிகரணம் அந்த அபசூத்திர அதிகரணம் அதுல சம்பர்க்க வித்யான்னு பேர். அதுல வந்து ரைக்கோ மகர்ஷியினுடைய வர்த்தாந்தம்லாம் சொல்லப்படுறது ஜானஸ்வதி ரைக்கோ வர்த்தாந்தம்லாம். அங்க ஒரு வாக்கியம் இருக்கு சொம்வா அகம் அஸ்மி பகவோ தேவதே அகம் வைத்தோமசி பகவோ தேவதே அப்படின்னு இருக்கு. சொம்வா அகம் அஸ்மி நீ வந்து நான் இருக்கேன் நான் நீயே நீயாக நான் இருக்கேன் நானாக நீ இருக்க அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் உன்னுடைய சரீரமா நான் இருக்கேன் என்னுடைய சரீரியா நீ இருக்க அப்படின்னு இந்த மாதிரி உபாசனங்கள்லாம் இருக்கே இந்த மாதிரி வித்தியைகளை இங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு பெருக்காரண சுவாமி தன்னுடைய வியாக்கியானத்துல அனுகிரகிச்சிருக்கார். ஆக மதுராந்தகன் சுவாமி அது மாதிரி ஐயாவா சுவாமி வாழலாம் பிரதர்த்தன வித்யை தான் இந்த இடத்துல ஆதிசத்தியத்தினால சொல்லப்படுறதுன்னு திருவள்ளப்படுறார். இந்த கிரந்தத்துல பாவச்சந்திரிகையில பெருக்காரண சுவாமி இது மாதிரி திருவள்ளப்படுறார். இது வந்து எது சொன்னாலும் தவறு இல்லை அப்படின்னு கருணாராச்சர் சாச்சர் இதை கேட்ட நானும் மாதிரி ரெண்டு இதுவா இருக்கே அப்படின்னுட்டு இருந்துட்டு போட்டோமே ரெண்டும் தோஷம் இல்லையோ இல்லையோ ரெண்டுத்திலும் இது மாதிரி இருக்கோ இல்லையோ அதனால அவ அந்தந்த ஆத்மாவுடைய சரீரி பரமாத்மான்னு ரெண்டுத்திலையும் முடியறது அதனால எடுத்துண்டா தோஷம் இல்லை. ஆகவே இந்த ரெண்டு வித்தியுமே எடுத்துக்கிட்டோமே இல்ல ஒரு ஏதாவது ஒரு வித்தியை எடுத்துக்கிட்டமே அதனால தவறு இல்லை அப்படின்னு கருணாகராச்சார் ஒரு முறை சொன்னார் என்கிட்ட. ஆக இந்த மாதிரி மது முதலான வித்தியைகள்ல குழந்தை அழகு சப்தம் கேட்கு மது முதலான வித்தியைகள்ல அசம்பவா சம்பவிக்காதாகையாள் அப்படின்னு அர்த்தம். ஏன் சம்பவிக்க என்ன சம்பவிக்காதுன்னாக்கா அதிகாரம் சம்பவிக்காதுன்னு இங்க யுக்தி இல்லை. அசம்பவாதுன்னாக்கா தன்னைத்தானே உபாசிக்கிறது அப்படிங்கிறது சம்பவிக்காது ஒன்றும். ரெண்டாவது தன்னுடைய பதவியே தனக்கு ஏற்கனவே வசுவா இருக்கான் திருப்பி தனக்கு அந்த வசுபத பிராப்தியே வரும் அப்படின்றதும் சம்பவிக்காது. தன்னைத்தானே உபாசிக்கிறதுன்றதும் வராது. அமாரி தன்னுடைய ஸ்தானம் தனக்கு என்ன ஸ்தானம் இருக்கோ அதுவே வரும் அப்படிங்கிறது என்ன ஏற்கனவே இருக்கிறதுனால திருப்பி அது எப்படி வரும் அப்படின்னுட்டு இவாளுடைய பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம் எப்படின்னாக்கா இந்த ஜென்மாவில அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறாங்க. சித்தாந்தத்திலே அப்படி சொல்ல போறது இல்லை. ஜென்மாந்திரங்கள்ல கல்பாந்திரங்கள்ல மண்வந்திரங்கள்ல அர்த்தம் பண்ணிட போறோம் அப்படி அர்த்தம் பண்ணிடவே எல்லாம் சரியா போயிடும் நம்ம சித்தாந்தம் சொல்ல போறோம். ஆகவே மத்வாதிஷு அசம்பவாத் அனதிகாரம் அதிகார அபாவம் அதிகாரமே வராது அவளுக்கு யாருக்கு அந்த வசுவாதிகளுக்கு எல்லாம் அதிகாரம் வரவே வராது. அதனால அந்த அதிகாரம் இல்லாததுனால இவாளுக்கு இங்க அதிகார பிரம்ம வித்தியில வசுவாதிகளுக்கு அதிகாரம் இல்லை. அத வசுவாதிகளுக்கு பிரம்ம வித்தியில அதாவது எந்த அது அது அழகா பதப்பிரயோகம் பண்ற சூத்திர பாஷ்யக்காரர் அப்படியானா எல்லா பிரம்ம வித்தியிலும் இல்லையா அப்படின்னு கேள்வி வந்துடும்.
എല്ലാ ബ്രഹ്മവിദ്യയിലും ഉണ്ട്. എന്താ ബ്രഹ്മവിദ്യയുടെ താനേ ഉപാസ്യനാകാണോ, തനക്ക് താനേ ഉപാസിക്കണോന്ന് ചൊല്ലപ്പെടുന്നതോ അന്ധവിദ്യയില് ഇത് കിടയാതിരി. എന്ത വിദ്യയില് തനക്ക് താനേ ഉപാസ്യനാർപ്പാണോ അത് കിടയാതെ, അതിലെ ഇവാൾക്ക് അധികാരമില്ല. അവിടെ മീതി ബ്രഹ്മവിദ്യകളിലാണ് ഇവാൾക്കുണ്ട്, இந்த வித்தியா அவள் கிடையாது. ஏன்னா தனக்கு தானே உபாசனா இருக்கணும், தனக்கு தன்னுடைய பதவியே தான் அடையணும் அப்படின்னு இருக்கிறதுனால அது கிடையாது. மீதி வித்தியைகள்னா இவாளுக்கு உண்டுதான், அதனால இவாளுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ற. ஏன்னா அங்க ஏஷு உபாசனேஷு யா தேவதா ஏவ உபாசியாக தேஷு தாசாம் அதிகாரோஸ்தி நைட்டு, அப்படிதான் அவர் கேள்வி கேட்டுருக்கார். சந்தேகம் எம்பெருமானார் எந்த வித்தியைகள்ல தானே உபாசியனா இருக்கானோ அந்த வித்தியில இவனுக்கு அதிகாரம் உண்டா, தனக்கே அதிகாரம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இல்லை அப்படின்னு ஜெய்மணி மகர்ஷி திருவுள்ளப்படுறார். இது சுவாரஸ்யம். ஜெய்மணி மகர்ஷியுடைய திருவுள்ளம், ஜெய்மணின்றவர் பெரிய மகர்ஷி, அவர் பெரிய பிரம்மவித்து, அவர் வியாசருடைய சிஷ்யர்னு சொல்லிக்கணும். அப்படிப்பட்டவர் வந்து நம்ம வேதாந்தத்துக்கு விருத்தமா சொல்ல மாட்டார், விருத்தமா சொல்ல மாட்டார். அதனால இங்க வந்து விருத்தமா சொல்லல, அவர் திருவுள்ளம் அப்படி அவ்வளவுதான். அபிப்பிராயம்ன்றது மாறலாம் இல்லையா, அபிப்பிராயம் மாறலாம். பூ இந்த வேர் இருக்கே சித்தாந்தம், மூலமான சித்தாந்தம் வேர், அந்த வேர்ல தோஷமே இருக்காது ரெண்டு பேருக்குள்ள. அவன் வந்து பரமாத்மாவான சிவன் நாராயணனையே ஜெயமின் ஒத்துக்கிற ஒத்துப்பெயர். அது மாதிரி எல்லா வேதாந்த தத்துவத்தையும் ஒத்துண்டாலும் சில விஷயங்கள்ல அபிப்பிராய பேதம் இருக்கலாம். இதனாலதான் சுவாமி என்ன பண்ணார், தேசிகன் அதிகாரண சாராவளியிலையும் அதே மாதிரி இதுல பத்தமத்தாக்கலாபத்திலையும் சரி, ரெண்டு சிஷ்யர்கள் ஒத்தருக்கொத்தர் வேறுபட்டு சொல்லும் பொழுது ரெண்டுத்தையும் சமன்மயப்படுத்தி சாய்க்கிறார். தன்னுடைய சிஷ்யால் சிஷ்யா சொல்றதுல விரோதம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதை சமன்மயப்படுத்தி சாய்க்கிறார் சூத்திரகாரர்ன்னுட்டு அர்த்தம் பண்ணிருக்கார் சுவாமி தேசிகன். அதனால அபிப்பிராய பேதம் இருக்கே தவிர்த்து மதபேதம் கிடையாது. மதபேதம்னா அவர் வேற மதம் இங்க வேற மதம் ஆயிடும் அது இல்லை. ஏன்னா வியாசருடைய என்ன பூர்ணமான திருவள்ளுமோ அதுலதான் போறது. இன்னொரு ஒரு விஷயம் சொல்றா, சில பேர் இந்த மாதிரி இந்த மகர்ஷிகளுடைய வாக்கியங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இவாள்லாம் என்ன பண்றான்னாக்கா எல்லாரும் பிரம்மவித்துக்கள் தான். இவாளுடைய இது மாதிரி சொன்னாக்கா அதுக்கு சில கேள்விகள்லாம் ஆகும். மெட்ராஸ் நாடு என் போனேன்னாக்கா எங்க வேட்டாத்து உறவுக்காரெல்லாம் என்ன பண்ணுவான், என்கிட்ட பேச ஆரம்பிப்பா, நிறைய கேள்வி கேட்பா. சில சமயம் இடாவிடமாவும் இருக்கும், சில சமயம் அழகா இருக்கும். அவளுடைய கேள்வி என்ன அபிப்பிராயம்னாக்கா இதுக்கெல்லாம் இவர் என்ன பதில் சொல்றார், இந்த பதில் என்ன வருதுன்னு கேட்கறதுக்கோசம் நிறைய கேள்வி கேட்பா. அதுக்கெல்லாம் என் சமாதானம் சொல்லிட்டு இருப்பேன். அவ ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லுவா, நாங்க கேள்வி கேட்டது இதுக்கோசரம் தான், நீர் வந்து தப்பா நாங்க நினைச்சுட்டு இருக்க போறீங்கோ அப்படின்னு. இது சாமானிய லோகத்திலேயே மனுஷா இப்படி பண்றான்னாக்கா ரிஷிகள்லாம் என்ன பண்றான்னாக்கா தன்னுடைய ஆச்சாரியர்கிட்டேருந்து அபிப்பிராயங்கள்லாம் நிறைய வரணும், தத்துவங்கள்லாம் நிறைய வரணும் அப்படிங்கிறதுக்கோசம் இதை மாதிரி தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லிடுவான். அப்படி சொன்னாக்கா அதுக்கு குரு அழகான பதிலெல்லாம் சொல்லுவார். அந்த பதிலெல்லாம் சேர்த்து விட்டுட்டோம்னாக்கா இந்த வேதாந்தத்துவம் இன்னும் பரிமளிக்குமே, இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டுக்கலாமே. நமக்கு எப்பொழுதுமே இந்த பகுதா ஸ்ரோதவியம் பகுத்திய ஸ்ரோதவியம் அப்படின்வா, நிறைய பேர்கிட்டேந்து கேட்டுக்கணும், நிறைய விதமாக கேட்டுக்கணும் அப்படின்னுட்டு. இந்த மாதிரி மகர்ஷிகள்லாம் அபிப்பிராயங்கள்லாம் சொல்லச்சே நிறைய விதமாகவும் கேட்டுக்கிறோம், நிறைய பேர்கிட்டேந்து கேட்டுக்கிறோம். அப்படி கேட்டுக்கிறதுனால நம்மளுடைய புத்தியானது விசாலமாகிடும். அதுதான் திருவுள்ளம். சூத்திரகாரர் வந்து வேறுமை இவாளை அவமானப்படுத்துறதோ அதெல்லாம் கிடையாது. யாரையும் கண்டிக்கிறதுன்னு அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். சில விஷயங்கள்ல கண்டிப்பார், சில விஷயங்கள்ல அவருடைய அபிப்பிராயம் அப்படி இருக்கு. ஏன்னா அந்த பாஷகர் பதம் பிரயோகத்தை பார்க்கணும். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமோ, வெறும் ஜெய்மினின்னு சொல்ல மாட்டார். ஜெய்மினியுடைய ஜெய்மினிகி மன்யதை அவர் திருவுள்ளப்படுறார் அபிப்பிராயப்படுறார் அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு இடத்துல ஜெய்மினி ஆச்சாரியோ மன்யதே அப்படின்னு. இந்த மாதிரி இந்த ஆச்சாரிய சப்தம் எல்லாம் போடுறான்னாக்கா அவகிட்ட எவ்வளவு கௌரவம் இருக்கும். இந்த மாதிரி ரிஷிகளுக்கு ஆச்சாரிய சித்தம் போடுறாருனாக்கா வேதவியாசருக்கு பாதராயனருக்கு சொல்லச்ச பகவான் பாதரோயனோ மன்னியதே அப்படிங்கிற. ஏன்னா இந்த சூத்திரக்காரர் பாஷ்யக்காரர் இவாளுக்கெல்லாம் பகவத் சப்தம் பிரயோகம் பண்ணணும், அப்படி ஒரு கௌரவம் கொடுக்கணும். இது சாஸ்திரக்காரால் எல்லாருமே பண்ணுவா, மீமாம்சையும் சரி நியாயத்திலையும் சரி வேதாந்தத்திலையும் சரி.
சூத்திரக்காரருக்கோ பாஷ்யக்காரருக்கோ இன்னமும் பகவான் தான் சொல்லுவா, பிரயோகம் பண்ணுவா. அதனால அப்படி பண்ணுவா. அவ்வளவு துணை வாழ்க்கைலாம் கௌரவம், எந்த ரிஷிகளையும் அவமானப்படுத்த மாட்டா. இணை வாழ்லாம் சொல்றதெல்லாம் அவளுடைய திருவுள்ளம் அப்படி இருக்குன்னு. அதனால இப்படி கேள்வி வரும், அந்த கேள்வி வந்ததுக்கு பதில் சொல்லணும்ன்றதுக்கோசரம் இப்படி வருது அது. அதனால மத்வாதிஷ்பசம்பவா அனதிகாரம் ஜெய மணிஹி மதுரித்தே முதலானவற்றில் அசம்பவா சம்பவிக்காதாகியால் என்ன சம்பவிக்காதுன்னாக்கா தன்னைத்தானே உபாசிக்கிறதுன்னு சம்பவிக்காது. அதே மாதிரியாக தன்னுடைய பதமே தனக்கு கிடைக்கும், தன் ஸ்தானமே தனக்கு கிடைக்கும். அது இருக்கிற பதம் ஏற்கனவே திருப்பி எதுக்கு வரப்போறது, ஏற்கனவே இருக்கானே, இருக்கச்சு திருப்பி வர வேண்டாமே. அதனால அசம்பவாது அனதிகாரம் வசுவாதிகளுக்கு எல்லாம் அந்த இந்த வித்தியில வசுவாதிகளுக்கு வசு ஆதித்யன் ருத்ரன் மருத்து சாத்தியால் இவளுக்கு எல்லாம் கிடையாது அனதிகாரம், அதிகார அபாவம். யார் சொல்றாங்கன்னு ஜெய்மினி, ஜெய்மினி மகர்ஷியாரோட திருவள்ளப்படுறார் அப்படின்ட்டு. இன்னொரு சூத்திரம் ஜோதிடபா வாச்ச அப்படின்னு ரெண்டாவது சூத்திரம். இந்த ஜோதிடபா வாச்சன்றதுனால இன்னொரு யுக்தியும் அவர் சொல்றார் ஜெய்மினி மகர்ஷி. இங்க வந்து பிரகதாரண்யம் இடத்துல இருக்கு, இதை வந்து சாந்தோக்கியத்திலும் சில பேர் போடுறா, தம் தேவா ஜோதிஷாம் ஜோதிஹி ஆயுர்ஹோபாசதே அமிர்தம் அப்படின்னு இருக்கு. அதாவது ஜோதிஷாம் ஜோதிஹி, லோகத்தில் இருக்கக்கூடிய ஜோதிஷ்ன்னா இந்திரியங்கள்னு அர்த்தம் பண்ணிக்கிறா. ஏன்னா அதுதான் நம்ம பிரகாசிக்க வைக்கிறது, நம்ம கண்ணு நன்னா பளிச்சுன்னு தெரியறது அப்ப இந்திரியம் நன்னா பிரகாசிக்கிறது, காது நன்னா கேட்டதுன்னாக்க காது நன்னா பிரகாசிக்கிறது. அப்படி ஜோதிஷாம் இந்திரியானாம் அந்த இந்திரியங்களுக்கெல்லாம் கூட ஜோதிஷா இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அது அவைகளுக்கு பிரகாசத்தை கொடுத்தவன் பகவான் தானே அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்க ஜோதிஷின்னாக்க லோகத்தில் இருக்கக்கூடிய பிரகாசங்கள், அந்த பிரகாசங்களுக்கும் பிரகாசமா இருக்கக்கூடியவன் பகவான். அதனால பகவான் தான் இங்க வந்து ஜோதிஷ் சப்தத்தினால சொல்லப்படுறான். எல்லா லோகத்தில் இருக்கிற பிரகாசிக்கிற வஸ்துக்களுக்கெல்லாம் ஜோதிஷா இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவனை ஜோதிஹி ஆயுர்ஹ உபாசதே அமிர்தம், ஆயுசு அமிர்தம் அப்படின்னு உபாசிக்கிறா. யாரு? தேவதைகள்னா உபாசிக்கிறா அப்படின்னு இருக்கு. அதனால தேவதைகள் என்ன மனுஷியால் என்ன இவா ரெண்டு பேருக்குமே பரபிரம்ம உபாசனத்துல தேவதைகள்லாம் உபாசத்துவம் இருக்குதோ இல்லையோ, தேவதைகள்லாம் உபாசிக்கிறா அப்படின்னு ஸ்பஷ்டமா இருக்கு. அப்படி சொன்னதுனால இத்தர உபாசனங்கள் இருக்கு, இத்தர தேவதைகள், அந்த இத்தர தேவதைகளுக்கு இத்தர உபாசன நிவர்த்திய சொல்றது. வஸ்வாதி தேவதைகளுக்கெல்லாம் இங்க உபாசகத்துவம் இங்க இருக்குது அப்படின்னாக்கா அந்த உபாசனத்துல இல்லைன்னு அர்த்தம் வந்துடும். இந்த உபாசனத்துல அவளுக்கு இல்லை அப்படியானாக்கா அந்த உபாசனத்துல இருக்குன்னு அர்த்தம் வந்துடும் அது. ஏன்னா ஒரு உபாசனத்துல இவாளுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னாக்கா இன்னொன்னு இல்லை. ஏன்னா தேவதைகள்ல இதெல்லாம் உபாசிக்கிறா அப்படின்னு சொன்னாக்கா தேவதைகள் தான் உபாசிக்கிறாங்க அப்படியானாக்கா அந்த வசுவாதிகளுக்கு மது வித்தியில உபாசனம் இல்லைன்னு பேரிடும் அது. ஏன்னா இது இந்த பிரம்ம உபாசனம் இருக்குதே அவ பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம், இது பிரம்ம உபாசனமே இல்லையே, வெறும் வசுவாதி பத பிராப்திக்கோசரம் தான் உபாசனம். அதனால இந்த வசுவாதி தேவதைகளுக்கோ அல்லது இந்த தேவதைகளுக்கோ மது வித்தியில உபாசன அதிகாரம் இல்லை. மது வித்தியங்கிற உபாசனம் இருக்கே அது பிரம்ம வித்தியை இல்லை, பிரம்ம வித்தியை இல்லாததுனால அதுல உபாசனம் இல்லை. பிரம்ம உபாசனத்துல பிரவர்த்திக்கிறாய்வா அப்படின்னாக்க பிரம்ம வித்தியைக்கு வேறுபட்டு இருக்கக்கூடிய வசுவாதி பதத்தை அடையக்கூடிய மது வித்தியெல்லாம் இருக்கே அதுலெல்லாம் இவாளுக்கு உபாசனம் இல்லை, அதிகாரம் இல்லை அப்படின்னு அர்த்தம் வருதான். தந்தேவா ஜோதிஷாம் ஜோதிஹி, தேவதைகள்லாம் என்ன பண்றா ஜோதிஷ்கெல்லாம் ஜோதிஷா இருக்கிறதாகவும் ஆயுஷா இருக்கிறதாகவும் அமிர்தமா இருக்கக்கூடிய ஆயுஷை கொடுக்கும் அமிர்தத்தை கொடு, அழிவே இல்லாதவன் அப்படிப்பட்டவனா இருக்கக்கூடியவன் நமக்கும் அழிவற்றதா ஆயிடும் அந்த பிராப்தின்றது உபாசன பிராப்திங்கிறது. அப்படிப்பட்டவளை தேவதைகள்லாம் உபாசிக்கிறாள் அப்படின்னு சொன்னா அப்ப பரபிரம்ம உபாசனத்துலதான் தேவதைகள்லாம் அதிகாரம், மீதி உபாசனம் இருக்கே தன்னைத்தானே அடையிறது இத மாதிரி இந்த வித்தியைகள்லாம் பிரம்மோபாசனம் இல்லை, அதனால இந்த உபாசனத்துல இவாளுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சிந்திக்கிறது.
ஆக ரெண்டு சூத்திரம் மத்வாதி வசந்தவாத் அனதிகாரம் ஜெய்வினிகி ஜோதிட பாவாச்ச இந்த ரெண்டு சூத்திரத்தினாலையும் இந்த வஸ்வாதிகளுக்கு அதிகாரமே இல்லை மத்வாதி வித்தியைகள்ல அப்படின்னுட்டு ஆச்சு. அதுக்கு சித்தாந்தம் பாவம் துபாதராயனோ அஸ்திஹி அப்படின்னு இருக்கு. பாவம் அங்க அனதிகாரம் அப்படின்னு சொன்னார். அனதிகாரம் அப்படின்னு சொன்னதுனால அங்க இன்னொன்னு ஜோதிஷி பாவாச்சன் முதல் சூத்திரம் பாவாச்சன் இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த தந்தேவா ஜோதிராம் ஜோதிஹின்ற வாக்கியத்துல சொல்லப்பட்ட உபாசனத்துல அதிகாரம் இருக்கு பாவாச்ச இருக்கிறது. அதனால அங்க வேணா இருந்துட்டு போட்டோம் மீதி எல்லாம் இல்லேன்னு வா சொன்னான். அது இல்லேன்னு வா சொன்னாலும் இல்லையோ அதை அடிக்கணும். அதனால பாவம் தூன்னு சொல்றாரு சொல்றார். தூ அப்படின்னாக்கா பூர்வபக்ஷம் வியாபத்தி ஆகிடும் சொல்லிடமும். பாவம் இருக்கிறது அதிகாரம் இருக்கத்தான் இருக்கிறது பாவம் தூ அப்படின்னுட்டு யார் சொல்றான்னா பாதராயனா அஸ்திஹி அதிகாரமானது இருக்கு அதிகார சத்பாவம் மத்வாதி வித்தியில கூட ஆதித்யன் என்ன வசு என்ன இவ இவாளுக்கெல்லாம் கூட அதிகார பாவம் இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா நேற்று சொன்ன பாருங்க வஸ்வாதி ஸ்தானத்தை அடைஞ்சி அவ ஆசைப்பட்ட பறந்து இருந்துட்டு அதன் பிறகு அவ மோட்சத்தை போய் அடைஞ்சிடுவா. அதனால பிரம்மத்தை போய் அடையணும்னு அவளுக்கு ஆசை இருக்கலாமே. ஆசை இருக்கிறதுனால அவ வந்து போவாங்க. அதனால அனுஷ்டிக்கலாம் இந்த பிரம்ம வித்திய எப்படி சரி. இப்ப இது நாங்க பிரம்ம வித்யா இல்லைன்னு சொல்லட்டுமே அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. இது பிரம்ம வித்ய தான். இது ஏன் பிரம்ம வித்ய எப்படி சொல்ற அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து அங்க தன்னை தன்னை உண்டி இவ உபாசிக்கல. தனக்கு ஆத்மாவா இருக்கக்கூடிய அந்தர்யாமியான பரமாத்மாவை உபாசிக்கிறா. அப்படி உபாசிக்கிறதுனால சுவாவஸ்த பிரம்ம பிரம்ம தன்னுடைய அவஸ்தையில் இருக்கக்கூடியவன் தன்னுடைய திசையில தனக்கு சரீரியா இருக்கான் தனக்கு அந்தர்யாமியா இருக்கான். ஏற்கனவே சொல்றோம் பாருங்க எனக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பகவான் வேற உங்களுக்கு அந்தர்யாமியா இருக்கிற பகவான் வேற. என்ன மச்சரீரி பகவான் அந்யா ஸ்வஷரீரி பகவான் அந்யான்னு சொல்றோம். என்னுடைய ஆத்மா எனக்கு என்ன வந்து சரீரமா உடையவன் அவன் அது ஒரு தனி தசை. உங்களை சரீரமா உடையவன் பரமாத்மா அது ஒரு தசை. ஒரு அச்சேதனத்தை வந்து சரீரமா உடைய பரமாத்மா அது ஒரு தசை. இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு பார்த்தீங்கன்னாக்க அந்தந்த இடத்துல வேறுபாடு இருக்கோ இல்லையோ அந்தந்த இடத்துல வேறுபாடு இருக்கிறதுனால அந்தந்த வஸ்வாதிகள்லாம் என்ன பண்றான்னாக்க தனக்கு சரீரியா இருக்கக்கூடிய பரமாத்மாவை உபாசிக்கிறா. அப்படி உபாசிக்கிறதுனால இவாளுக்கு வந்து பிரம்ம பிராப்தி உண்டு. எப்படி பிரம்ம பிராப்தி உண்டு அப்படின்னாக்கா தன்னுடைய பதத்தை அடைஞ்சி அதன் பிறகு அவன் அங்க போவா. அங்க வாக்கியமே இருக்காது அசௌ ஆதித்யோ தேவமது அப்படின்னா ஆரம்பிச்சு கடைசியில ஏதாம் ஏவம் பிரம்மோபனிஷதம் வேத அப்படின்னு இருக்கு. இந்த பிரம்மோபனிஷதம் வேத அப்படின்னு சொன்னதுனால அது வந்து மதுவித்தையே பிரம்மோபனிஷதம் ரகசியம் பிரம்ம பிராப்தி பர்யந்தத்தை சொல்லக்கூடிய ஒரு ரகசியமான ஒரு வித்யை பிரம்ம வித்யை. இதுவும் ஒரு அழகான பிரம்ம வித்யை. ஆனால் இதுல இச்சை வருதுன்றது யாருக்கு வருதோ அவளுக்கு தான் அது. நம்ம எல்லாம் வசூ இல்லையே அதனால நாம அதுல போக மாட்டோம். நம்ம எல்லாம் மனுஷியால் நமக்கு அந்த வசுவாதி பிராப்தி வரணும்னு நம்ம போக மாட்டோம். யார் வந்து வசுவாதிகள்லாம் அந்த அஞ்சு பேர் தான் அங்க சொல்றக்கு வசு ஆதித்யன் ருத்ரன் வசு ருத்ரன் ஆதித்யன் மருத்து சாத்தியன் எப்படி அஞ்சு தேவதைகள் அவளுக்கு உண்டிதான் அங்க அதிகாரம் சொல்றக்கு. அதனால அவ இச்சப்பட்டா அவ அதை பண்ணலாம். நம்ம சாஸ்திரமே இதான் சுவாரஸ்யம். எதுலையுமே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்க பண்ணுங்கோ இல்லாட்டாக்க பண்ண வேண்டாம் உங்க இஷ்டம். அதனாலதான் நம்முடைய கர்மாதீனம் பிரவர்த்தி வருது. அப்படி வந்தாதான் நம்மளால போக முடியும். ஈஸ்வரஸ்து சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுகிருதம் ததா விஷ்ணு கடாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியம் சாத்விகை சம்பாஷணம் ஷடேதானி சாச்சாரிய பிராப்திஹேதவா அப்படின்னு சுவாமி வந்து சாய்க்கிறார் யோசிகன். அதுல இந்த ஆறு இருந்தாதான் நமக்கு வந்து ஆச்சாரிய பிராப்தின்றதே வரும். ஏதோ நமக்கு எல்லாம் சுகுல விசேஷம் பெரிய மகான்கள்லாம் நமக்கு ஆச்சாரியால அவதரிச்சுட்டான் அவளுடைய சாநித்தியம் நமக்கு கிடைச்சது. அப்படி கிடைக்கவே நாம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு விதத்துல
பிரம்மஜானத்தை நம்ம அடைஞ்சிட்டு தான் இருக்கோம். ஐயோயோ உங்களை மாதிரி எனக்கு தெரியாதே, அவ்வளோ பெரிய பண்டிதவர், நீர் அவ்வளோ பெரிய பண்டிதர், அந்த வார்த்தை வேண்டாம். ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்றோம் பாருங்கோ, அவிஜாத்தம் விஜானதாம், விஜாத்தம் அவிஜானதாம் அப்படின்றோம். பிரம்மத்தை தெரிஞ்சின்றது யாரு? நான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு பிரம்மமே தெரியலேன்னு அர்த்தம். ஒருத்தன் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலேன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அவன் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தமா. ஏன்னா பிரம்மம் தெரிஞ்சிக்கவே முடியாதது, அப்படிப்பட்ட மகிமையை உடையது, பெருமையை உடையது அது. எல்லாமே அனந்தங்கள், இது கல்யாண குணங்கள் அனந்தம், சொரூபம் அனந்தம், சுபாவம் அனந்தம், பிரவர்த்தி அனந்தம், அவதாரம் அனந்தம், தயை அனந்தம், எல்லாமே அனந்தம் அனந்தம் அனந்தம், முடிவற்றது. அந்த முடிவற்றது என்னால தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல முடியுமா? அதனால நமக்கெல்லாம் அனுகிரகம், அப்படி இருந்தாதான் இதெல்லாம் கிடைக்கும், இல்லாத போனா எதுவுமே கிடைக்காது. அதனாலதான் இப்ப எத்தனை ஜீவன்கள் நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ பேர் நீங்க அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிருக்கலாம், ஆனால் எல்லாருமே வாசிக்கிறாளான்னாக்கா கிடையாது. சில பேர் விபரீதமாக இருக்கா, சில பேர் ரொம்ப அற்புதமாக இதில் பிரவர்த்திக்கிறா, இன்னும் சில பேர் சுரூபத்தோட சாதாரண விஷயம் சொல்ற அளவுக்கு வந்துட்டு இருக்கா. அதனால இதெல்லாம் அனுகிரகம் தான் இருக்கணும். ஆகவே பிரம்ம உபாசனம்ன்றது நிறைய நிறைய இருக்கு, நிறைய இருக்கிறதுனால இது வந்து அதிகாரம்ன்றது அவாவாளுடைய அதிகார அனுகுணம் இச்சானுகுணம் இதெல்லாம் வரும். அது இதை பத்தி போதாயனர் சகிக்கிறார், அவர் தான் நமக்கெல்லாம் விருத்திகாரர். பகவத் போதாயனுக்கு தான் அம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திரவர்த்தி பூர்வாச்சாரியா சஞ்சிக்ஷிபு, ஆரம்பமே பிரம்மானவர் சாய்க்கிற வாக்கியம் இது. அதனால போதாயனர் விருத்திகாரர் இருக்காரே, அவர் சாய்க்கிறார், அஸ்திஹி மத்வாதிஷு சம்பவ பிரம்மணையேவ சர்வத்ர நிச்சாயத்வா அப்படின்னு சாய்க்கிறார். வந்து மத்வாதிஷு மது முதலான வித்தியைகள்ல அஸ்திஹி சம்பவகா அதிகாரம் இருக்கதா இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா பிரம்மணையேவ சர்வத்ர நிச்சாயத்வார், ஏன்னா நிச்சாயம்னாக்கா தேடுறதுன்னு அர்த்தம், விஷயம்னு அர்த்தம். எல்லாத்துலேயுமே பிரம்மன் தானே எல்லாம் தேடப்படுறது, தேடப்படுறதுன்னா உபாசிக்கப்படுறதுன்னு அர்த்தம். எல்லா பிரம்ம வித்தியைகள்லையும் மது வித்தியிலையும் அப்படிதான், சர்வத்த அனைத்து பிரம்ம வித்தியைகள்லையும் பிரம்மமே உபாசியமா இருக்கும். எல்லா சர்வத்திரனா எங்கும்னு அர்த்தம், எங்கும்னாக்க எல்லா வித்தியைகளையும் அர்த்தம் பண்ணிக்கலாம். எல்லாத்திலையும் பிரம்மன் தான் உபாசியம் அப்படின்னாக்கா மது வித்தியிலையும் அப்படிதான். அதனால மது வித்தியிலையும் பிரம்மோபாசனம்ன்றது சித்திக்கும். பிரம்மோபாசனம் சித்திச்சதுன்னாக்கா அதுல யார் அதிகாரிகளோ அவளுக்கு அதுல சம்பவிக்கும் இது அப்படின்னு சித்தாந்தம். சரி, இதை மாதிரி சொல்லலாமா, இந்த வித்தியில அவளுக்கு உண்டிதான் அதிகாரம் எப்படி சொல்லலாம், எல்லாத்திலையும் சொல்லலாமே அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. பூர்வகாண்டத்துல என்ன பண்ணி எடுத்தோம்னாக்க, இப்ப ராஜசூ நிறைய யாகங்கள் இருக்கு, ராஜசூ யாகம்னு ஒரு யாகம், அங்க என்ன வாக்கியம், ராஜா ராஜசூயேன சுவாராஜ்யகாமோ எஜேதன் வாக்கியம். ராஜாவானவன் ராஜசூ யாகத்தை கொண்டு சுவராஜ்யத்தை, சுதந்திரமான ராஜ்யத்தை அடையட்டும் அப்படின்னு இருக்கு. இப்ப அங்க க்ஷத்திரியன் தான் அதிகாரி, நாம எல்லாம் அதிகாரி கிடையாது, நாம எல்லாம் பிராமணாள், பிராமணாளுக்கு அதிகாரம் கிடையாது, க்ஷத்திரியாளுக்கு ஒண்டிதான் அங்க அதிகாரம் அப்படின்னு அங்க வந்து அவ சித்தாந்தம் பண்ற. அந்த மாதிரி எந்த வித்தியில யாருக்கு அதிகாரம்னுட்டு உபநிடம் சொல்றதோ அதை நம்ம மீறுறதுக்கு நாம யாரு, நாம அதுக்கு அதிகாரி கிடையாது. இது வந்து சுவாரஸ்யமான விஷயம், அதிகம் சாரா இல்லையே பின்னாடி சாய்க்க போறார். நம்ம இந்த இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, சேதம் விதரோ யஜ்ஞஸ்ய ஆத்மா யஜமான சத்தா பத்னி அப்படின்னுட்டு ஒரு உருவகப்படுத்துறது, ரூபகம் வந்து ஒரு யாகமாவே நம்ம உடம்ப சொல்றது. அதுல எஜமானனே நான் தான் எஜமானன், ஆத்மா என்னுடைய உடம்புக்கு நான் தான் ஆத்மா, எனக்கு பத்னி வேணுமே அப்படின்னு என்னுடைய சிரத்தான்னு ஒண்ணு இருக்கு பாருங்கோ, அதுதான் பத்னி, இப்படி வரிசையா சொல்லிட்டு போறது. இதுல அப்படின்னா வாக்கியம் வருது. அதுல பாருங்க அகர்கணம்னு சத்ரயாகம், அந்த மாதிரி பசுபந்தேஷ்டி, அந்த மாதிரி தர்சபூர்ணமாசி இஷ்டி, இப்படி சோமயாகம் எல்லாரும் சொல்லிட்டு கொடுத்து. இந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லையே வேதத்துல, உபநிடத்துல இப்படி சொல்றதை உருவகப்படுத்தினாக்கா அதுக்கு சுவாமி தேசிகனுடைய திருக்குமார் அறிவன சாராளி வியாக்கியானத்தை கேட்கிறார். வேதம் சொல்றச்சா அதை கேட்கறது நீ யார் அப்படின்னு கேட்கிறார்.
வேதம் ஒண்ணு சொல்றதுன்னாக்கா அதுல கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அதனால வேதம் எப்படி சொல்றதோ அப்படியே கேட்டு போகணும். அதனால இந்த மது வித்தியை முதலானவற்றில் வந்து வசுவாதிகள் தன்னுடைய பதத்தை அடையறதுக்கோசரம் அவன் வந்து உபாசனம் பண்ணலாம், பண்றது கூட தன்னை வண்டி பண்ணல, தனக்கு அந்தரியாமியா இருக்கக்கூடிய பரமாத்மாவை உபாசிக்கிறாள். அப்படி உபாசிக்கிறதுனால அவளுக்கு பிரம்ம பிராப்தி உண்டு. அது எப்படி உண்டுனாக்கா இந்த வசுவாதி பத பிராப்தி பூர்வகமா இருக்கும். வசு முதலான ஸ்தானத்தை அடைஞ்சு அதுக்கப்புறம் அடைவான். ஆகவே பிரம்ம வித்தியைகள்ல தேவதைகளுக்கு அதிகாரம் உண்டு வசுவாதிகளுக்கு அப்படின்னு இந்த அதிகாரம் முடிச்சார். இந்த இது வரையும் 8 சூத்திரம், இந்த முதல் அதிகரணம் தேவதா அதிகரணம், அதுல 5 சூத்திரம், இதுல 3 சூத்திரம், 8 சூத்திரம். இந்த 8 சூத்திரத்தினால தேவதைகளுக்கு சர்வாத்மனா அதிகாரம் உண்டும் ஸ்தாபிதமாயிடுச்சு, உபாசனத்துக்கு வாழலாம் அருகாள் அப்படின்னு முடிஞ்சு போயிடுத்து. இப்போ அடுத்த அதிகரணம் இந்த அதிகார பிரசங்காத்து இது வருது, சூத்ராளுக்கு அதிகாரம் உண்டா இல்லையா? சூத்ராளுக்கு அதிகாரம் இருக்கட்டுமேன்னு பூர்வபட்சி சொல்றான். சித்தாந்தியோ அது கிடையாது அப்படின்னு சாதிக்க போறேன். ஏன் உண்டு அப்படின்னு அவன் சொல்லணும் மொழியோ, அதுக்கு அவன் என்ன சமாதானம் சொல்றான்? ஒரு பிரம்ம வித்ய அப்படின்னாக்கா என்னது? பிரம்ம வித்யன்னா எப்படி பிரம்ம வித்யன்னு எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களை அனுசந்தானம் பண்ணணும். எப்பொழுதும் பகவானுடைய கல்யாண குணங்களை அனுசந்தானம் பண்ணணும், அவ்வளவுதானே. இந்த அனுசந்தானம் பண்றதுன்றது அக்னி காரியம் இல்லை, அக்னி காரியம் இல்லை. அக்னி காரியம்னா என்ன அர்த்தம்? ஒரு பிராமணன் 8 வயசுல அஷ்டவருஷம் பிராமணம் பண்ணிக்கிட்டேன், 8 வயசுல அயனம் பண்ணிட்டு அதன் பிறகு அவன் வந்து என்ன பண்ணிக்கிறான்? வேதாத்தியனம் பண்றான், உபநயனம் பண்ணிட்டு வேதாத்தியனம் பண்றான், குருகுலவாசத்தை விசார சாஸ்திரத்தை முடிச்சிடுறான். எல்லாம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் விரத சமாவர்த்தனம் பண்ணிக்கிறான். விரதம் அதாவது ஸ்நாதக விரதம் பேர், கல்யாணங்கள். இந்த கல்யாணம் என்ன பண்றோம்? இன்னைக்கு கல்யாணம்னு இன்னைக்கு காத்தால விரதம் பண்ணிடுறோம். விரதத்தை முடிச்சுட்டு உடனே கல்யாணம் ஆயிடுறது நமக்கு எல்லாம். ஆனால் அந்த காலத்துல அப்படி இல்லை. ஆச்சாரிய குலத்துல இருப்பா குருகுலத்துல, அங்க வந்து அவரே குருவே எல்லாத்தையும் பண்ணி அனுப்புவார். குருவே அதெல்லாம் பண்ணிட்டேர்னாக்க இவன் அதன் பிறகுதான் இவன் கிளம்புறான். அவன் வாசிக்கிறவரையும் பிரம்மச்சரிய ஆசிரமம், அது முடிஞ்ச உடனே இவன் எப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்றதுக்கு தெரியுமா? பிரம்மசாஸ்திரத்துல ஒரு பிரம்மச்சாரி ஆனவன் எப்படின்னா உடம்புக்கு வாசன திரவியங்கள் பூசிக்கூடாது, ஒரு வாட்டி அப்படி ஒரு முழுக்கு போட்டு வந்துடணும். தலையெல்லாம் ஜடையங்களையுமா உடனும், தாடியும் வீசியமா உடனும், கண்ணா அவனை பார்த்தாலே யாருக்குமே அருவறுப்பு உண்டு வரணும். ஏன் அப்படின்னாக்கா அவனுக்கு போகம் கூடாது, போகம் கூடாது. போகம் கூடாதுன்னா என்ன அர்த்தம்? படிப்படியே கவனம் இருக்கணும், அப்படி இருக்கணும். சுவாமி காலக்ஷேபம் சாய்க்கிச்ச நாங்கள் உட்காந்துட்டு இருப்போம், சப்ளாங்க போட்டுன்னு உட்காந்துட்டு இருப்போம். உட்காந்துட்டு இந்த கால் வலின்னு மாத்திட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா சுவாமி 91 நட்சத்திரத்துல மாற்ற மாட்டார், தன்னுடைய திருவடிகள் அப்படியே பத்மாசனம் போட்ட மாதிரி எழுதிருப்பார் சுவாமி. எப்போவது வேணா காலை கொஞ்சம் மடக்கிப்பார், மற்றபடி அந்த 91 நட்சத்திரத்துல அப்படியே பத்மாசனம் போட்ட மாதிரி எழுதிருப்பார். யோக வேஷ்டி சாத்திந்து அழகா உபதேச முத்திரையில அற்புதமா இருக்கும் அது. அதை நினைச்சாலே எனக்கு பாவம் போயிடும், இன்னைக்கு எத்தனை பாவம் பண்ணணும் அதெல்லாம் போயிடும். அப்படிப்பட்ட மகான். அந்த சமயத்துல நாங்க கால் கொஞ்சம் சின்ன பசங்க இல்லையா வலிக்கிறதுன்னுட்டு காலை கொஞ்சம் மடக்கிட்டோம்னு நினைச்சுக்கோங்க, அல்லது திருப்பி மாத்தி போட்டு உட்காந்துட்டோம்னாக்கா சுவாமி இன்னைக்கு கலக்ஷேபத்தை நினைச்சிருவார், நினைச்சிருவார் சுவாமி உனக்கு கால் வலி தெரியறதா, ஞானத்துல இது இல்லையா, பாடத்துல இச்சை இல்லையா, கவனம் இல்லையா, நாளைக்கு போ, நாளைக்கு வரலாம் போ இன்னைக்கு அப்படின்னு சுவாமி. அந்த மாதிரியாக கொட்டாய விட்டுடக்கூடாது, கொட்டாய விட்டுட்டோம்னா போறோம் தூக்கம் வருதா, பாடத்துல இச்சை இல்லையா, போ நாளைக்கு வா அப்படின்னு நினைச்சிடுவார் சுவாமி. அந்த மாதிரி பார்த்துட்டார். அதான் பிரம்மச்சாரிக்கு எப்படி இருக்கணும் அப்படி. அவனுக்கு போகம் கூடாது, சுகம் கூடாது, ஃபேன் ஓடின்னு இருக்கும். சுவாமி நாங்க காலக்ஷேபத்தை உட்காண்டா போறோம், பேனை நிறுத்துன்னு சொல்ல தெரியாது சுவாமிக்கு, காத்த நிறுத்திரும் அப்படின்னு சாய்ப்பார். அவருக்கு மாத்திரம் ஒரு விசிறி இருக்கும், அந்த விசிறி விசிறின் இருப்பார், தனக்கு தானே விசிரிப்பார். ஏன் அப்படின்னாக்கா பசங்களுக்கு போகம் கூடாது, அதுவும் எதுலையுமே கூடாது, வேதாந்த காலக்ஷேபத்துல கூடாது. அப்படி இந்த மாதிரி இருக்கணும், இத மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்நாதக விரதம் எல்லாம் சங்கல்பிச்சு அதுக்கெல்லாம் ஹோமங்கள் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் சவரன் எல்லாம் பண்ணிட்டு பஞ்சகச்சம் எல்லாம் தின்னு விடுவா. அப்ப பாருங்க அந்த விரதம் பண்ணிக்கிறானே
அதுக்கு முன்னாடி வரையும் தான் பிரம்மச்சரிய ஆசிரமம். இப்ப விரதம் முடிஞ்சுடுத்து, சமாவர்த்தனம் ஆயிடுத்து, இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, பொண்ணு கிடைக்கல. அப்போ அவன் அனாசிரமின்னு பேர், அவனுக்கு ஆசிரமம் இல்ல, அவன் பிரம்மச்சரியம் இல்ல, கிரகஸ்தனம் இல்ல. அதனால அவன் என்ன பண்ணனும், கூடிய விரைவில் கல்யாணம் பண்ணிட்டு, கல்யாணம் பண்ணிட்டு கிரகிணியோடு சேர்ந்துட்டு ஆதானம் பண்ணிக்கணும். பாத்துக்கோங்க, ஆதானம் ஆதானம் பண்ணிட்டு அகிலாக்னின்னு சொல்லுவா, அப்பதான் அக்னி ஆதானம். அதை பன்னெண்டாண்டாக்கா அம்பியாரோட சேர்ந்து பண்ணிக்கணும். பன்னெண்டாண்டாக்கா அப்பதான் அவன் கர்மாக்கள் பண்றதுக்கு யோகியதை அவனுக்கு வருது. அதன் பிறகு இந்த கர்மாக்கள்லாம் அனுஷ்டிக்கிறான் அவன். அதுக்கு என்னென்ன வேணும், முதல்ல உபநயனம் வேணும், வேதாத்தியானம் வேணும், சாஸ்திர அத்தியாபனம் வேணும், அப்புறம் விரதம் நடத்தணும், சமாவர்த்தனம் பண்ணிக்கணும், அதன் பிறகு கல்யாணம் பண்ணிக்கணும், அதன் பிறகு ஆதானம் அக்னியாதானம் பண்ணிக்கணும். அது முடிச்ச உடனே ரிச்சுக்குகள்லாம் கூட்டு அழகா யாகங்கள் பண்ணணும். இவ்வளவு தேவை ஒரு யாகத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு. ஆனா இவன் பூர்வபக்ஷி என்ன கேட்கிறான், பொதுவா இவன் வந்து யாகத்தை அனுஷ்டிக்க போறது இல்லை, இங்க இவன் அனுஷ்டிக்க போறது பிரம்ம வித்யை. பிரம்ம வித்யன்னா என்ன, கல்யாண குணங்களை தானே அனுஷ்டிக்க போறான், பெருமாளுடைய குணங்களை அனுசந்தானம் பண்ண போறான், அவ்வளவுதானே. அதுக்கு ஞான ரூபம் தானே, கிரியா ரூபம் இல்லையே, அக்னி ரூபமா இல்ல. அது அக்னி ரூபமா இருந்தா வித்தை வேணும், அக்னி வேணும், அதெல்லாம் சொல்லிக்கலாம், இங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. அதனால இவன் நடத்திக்கட்டும், இவன் வந்து இந்த மாதிரி உபாசனம் பண்ணலாமே சூதரன் கூட அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறான். அதுக்கு ஒரு விற்பாந்தத்தை காமிக்கிறான் பூர்வபக்ஷி. இது வந்து ஏற்கனவே சொல்றதுக்குன்னா என்னன்னு தெரியல. ஜானஸ்ருதின்னு ஒரு ராஜா, அந்த ராஜா நிறைய அன்னாதன், அதாவது போக்கிய வஸ்துக்கள்லாம் நிறைய கொடுத்தான், தானம் 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 அள்ளி 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 அவன் கொடுத்தான். அதே மாதிரியாகவே அவன் எப்படிப்பட்டவன்னாக்கா கர்மடன், எப்பப்பாரு யாகத்தை அனுஷ்டிச்சுட்டே இருந்தான். அதனால அவனுக்கு வந்து ரொம்ப கியாதி, புகழ் ரொம்ப பரவி இருந்தது. அப்படிப்பட்டவனை இவ்வளோ நன்னா இருக்கானே, இவ்வளோ நன்னா இருக்கான், இவனுக்கு பிரம்ம வித்யை இல்லையே, பிரம்ம ஜானம் இல்லையேன்னு தேவதைகளுக்கு கஷ்டம் வந்துதான். அப்போ இந்திரனும் அக்னியும் அன்னபக்ஷியா மாறுறான், ரெண்டு பக்ஷிகளா மாறி வர இந்த ராஜா என்ன பண்றான்னாக்கா, அவனுடைய மாளிகையினுடைய ஒப்பனை அதை அவன் படுத்துட்டு இருக்கான். அவனுடைய தேஜஸ் அப்படி வியாபிச்சிருக்குதான், வியாபிச்சிருக்குச்சே. ஒரு பக்ஷி சொல்றது இந்திரன், இந்திரனை பார்த்து அக்னி பக்ஷி, ஹே பல்லாட்ச பல்லாட்ச பல்லாட்சனே, ஹே பறவையே நீ அந்த இடத்துல போகாத, ஏன் போகக்கூடாது அப்படின்னு இதை கேட்கறது. அதுக்கு இந்த பக்ஷி சொல்றது, அங்க ஜானஸ்வரதி படுத்துட்டு இருக்கான், அவனுடைய தேஜஸ் ரொம்ப பரவி இருக்கு, பரவி இருந்தா எனக்கு என்ன, இல்ல இல்ல அது உன்னை வந்து எரிச்சுட போறது அந்த தேஜஸ், அதனால அந்த பக்கம் போகாத அப்படின்னுட்டு இந்த அன்னப்பறவை சொல்றது. உடனே அந்த பறவை கேட்கறது, இவன் என்ன பெரிய ரைக்குணா, இவன் இவன் இந்த ராஜா கணக்கு ரைக்குணா இருந்தாக்கா நான் பயப்படலாம் அப்படின்னுட்டு, ரைக்குன் இல்லையோ இல்லையோ நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னுட்டு இந்த பக்ஷி சொல்றது. உடனே அந்த பக்ஷி கேக்குறது, அதியார் ரைக்வன் அப்படின்னுட்டும். அதை கேட்கச்ச இந்த பக்ஷி பதில் சொல்றது அதுக்கு, இந்திரன் அந்த ரைக்வர் யார் தெரியுமா, இந்த லோகத்துல இருக்கிற ஞானம் எல்லாம் இருக்கே நம்ம எல்லாம் எவ்வளவு தெரிஞ்சுட்டு இருக்கோமோ அது அத்தனையும் ரைக்வர் தெரிஞ்சின்றதுல ஏகதேசம்தான், ஒரு அம்சம்தான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம், எல்லாமே அவர் தெரிஞ்சின்றவர், அவர் தெரிஞ்சுட்டு இருக்குதே அதுல நாம இவர் ஏகதேசம் கூட தெரிஞ்சுக்கல, நாம தெரிஞ்சுட்டு அவர் தெரிஞ்சுட்டு ஏகதேசமா, அவர் தந்து நம்ம ஒண்ணுமே தெரிஞ்சுக்கல. அப்படிப்பட்ட பெரிய ஞானி அவர், அவர் யோகி, அவர் அனாசிரமி, அதை தெரிஞ்சுக்கோங்க, அனாசிரமி அவர், அனாசிரமியா இருக்க அவருக்கு வந்து அப்படிப்பட்ட ரைக்வர் மாதிரி இருந்தாக்கா நான் பயப்படணும், இவர் என்ன ரைக்வர் அண்ணா அப்படின்னு கேட்டுட்டு இந்த ரெண்டு பட்சியும் ஓடி போயிடு பறந்து போயிடுச்சு. இவன் படுத்துட்டே இருந்தா எழுந்துட்டாங்க இந்த ராஜா. இந்த ராஜா எழுந்துன உடனே அவனுக்கு மனசே கேட்கல, இப்படி என்ன அனாதரமா பேசிவிட்டே இந்த ரெண்டு பட்சிகளும், எவ்வளவு தூரம் எனக்கு அவமானம், அதனால நான் என்ன பண்றது அப்படின்னு இவன் கஷ்டப்பட்டுக்கிறான். உடனே தன்னுடைய ஒற்றர்களை கூப்பிடுறான், கூட்டு ரைக்வன்றவர் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிங்கோ அப்படின்னு விட்டு, எங்கெங்கோ யாரோ யாரோ பாக்குறா, கடைசியில ரெண்டு பேரும் மூணு பேரும் கண்டுபிடிச்சுன்னு வரா. எப்படி இருக்கன்னாக்கா ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒரு வண்டி மரவண்டி, அந்த சக்கரம் மண் வண்டி இருக்கும் இல்லையோ, அதுல தலைகளை தொங்கி உட்கார்ந்துட்டு இருக்கார் அவர் அந்த மரவண்டி கீழே.
வண்டி கீழே உட்கார்ந்துட்டு இருக்காரு, தொங்கின்னு இருக்கார் அப்படின்றா, உட்கார்ந்துட்டு இருக்கேன்றா. அவர்கிட்ட வந்து அவர் கண்டுபிடிக்க, அவர் எப்படி இருக்காருனாக கல்யாண ஆளு, விரதம் விட்டுட்டார், கல்யாண ஆளு, ஆனா பிரம்ம வித்து ஜொலிக்கிறார். உடம்பு முழுக்க அவருக்கு சூரியகிரி நினைவும் இருக்கு உடம்புல, எப்படி இருந்தாலும் அப்படியே ஜொலிக்கிறார். இவன் அந்த ராஜா தெரிஞ்சின உடனே நிறைய குதிரை என்ன, பசுக்கள் என்ன, யானைகள் என்ன, ஐஸ்வர்யம் என்ன, எல்லாத்தையும் எடுத்துன்னு போறான் ராஜா. எடுத்துன்னு போனவான்னு உடனே இவருக்கு கோபம் வந்துடுறது. ஆஜகாரியம் அஷூத்ர அப்படின்னு விட்டார். ஏய் இதெல்லாம் எடுத்துன்னு போ, இதெல்லாம் எடுத்துன்னு போ சூத்ரனே அப்படின்னு விட்டார். இதான் ஒரு பட்சிக்கு பீஜம், சூத்ரன் சொல்லிட்டான் இல்லையோ, இந்த ரைக்குவர் சொல்லிட்டார். அதனால இந்த சூத்ர சப்தத்தினால சொன்னதுனால இவர் வந்து ஜானஸ்வதி சூத்ரன் தான். அந்த திருப்பி இவர் என்ன பண்ற, மனசு கஷ்டப்பட்டுன்னு திருப்பி போய் தன்னுடைய கன்னிகையும் ஐஷன் வந்துடுற, தன்னுடைய பொண்ணையும் ராஜகுமாரியும் ஐஷன் வந்துடுறான் ராஜா. பார்த்த உடனேதான் அதுக்கப்புறம் பிரம்ம வித்தியை உபதேசிக்கிறார் இவர். அதுக்கப்புறம் இவன் உபதேசத்தை அடைஞ்சுட்டு பிரம்ம வித்தா மாறணுன்றது கதை போறது. இதுக்கு சம்பர்க்க வித்தியைன்னு பேரு. இப்ப இந்த வித்தியில ஜானஸ்வதி என்ன பண்றார், ரைக்குவரை போய் சேவிக்கிறார். அத்தனை ஐஸ்வர்யங்களோடு சேவிச்சாலும் அவர் ஆஜகாரியமான சூத்ர அத்தனை எடுத்து போ சூத்ரனை அப்படின்ற. இப்ப சூத்ரன் கூப்பிட்டதுனால இந்த சூத்ரனான ஒரு ஜானஸ்வதிக்கு இந்த ரைக்குவருங்கிற பிரம்ம வித்து உபதேசம் பண்ற, அவன் பிரம்ம வித்தியா நொட்டிக்கிறான். ஆதரனால இங்க சூத்ரனுக்கு கூட அதிகாரம் உண்டுன்றதுக்கு உபநிடத்தே பிரமாணம் அப்படின்னுட்டு ஒரு பட்சி ஆக்ஷேபிக்கிறான். அதுக்கு சமாதானமாக பாஷ்யகாரர் சூத்திரகாரர் சொல்ற சூத்திரம் அந்த முதல் சூத்திரமே அதான். அதனால இந்த சூத்ரன் கூப்பிட்டது வந்து இவன் இவனை பார்த்து ஜாதியை வச்சு கூப்பிடல, சித்தாந்தம் தான், ஜாதியை வச்சு கூப்பிடல, சோகம் இருக்கு இவனுக்கு, சோகம் இருக்கிறதுனால இவனுக்கு சூத்ரன் கூட்டிருக்கேறவன். எப்பேற்பட்ட சோகம், தனக்கு பிரம்ம ஜானம் இல்லையே அப்படின்னு அவனுக்கு சோகம், அந்த சோகத்தோடு இவன் இருக்கிறதுனால இவனை சூத்ரன் ரிஷி கூப்பிட்டார். மற்றபடி இவன் ஜாதியா சூத்ரன் இல்லை, ஆதரனால இவன் ராஜாதான், க்ஷத்ரியன் தான், சிஷ்ட திரைவர்ணிகன், பிராமண க்ஷத்ரிய வைஷ்யன், அதுல க்ஷத்ரியனா போயிட்டதுனால சிஷ்ட திரைவர்ணிகால ரெண்டாவது திரைவர்ணிகால், மூணு வர்ணம், பிராமண வர்ணம், க்ஷத்ரிய வர்ணம், வைஷ்ய வர்ணம், இந்த மூணு பேருக்கும் அதிகாரம் உண்டு. அதுலயும் இவன் க்ஷத்ரிய நடுவில் இருக்கான், இவன் யாகம் பண்ணலாம். நம்ம எத்தனை புராணங்கள் எவ்வளவு பார்த்திருக்கோம், எத்தனை வேதத்துல பார்த்திருக்கோம், எத்தனை ராஜாக்கள் யாகம் எல்லாம் பண்றா, ஹோமம் பண்றா, யாகம் பண்றா, தானம் பண்றா, பிரம்ம அத்தியனம் பண்றா, பிரம்ம வித்தியை இது நடத்துறா, ஜடபிரத உபாக்கியானம்லாம் தெரியுமே நமக்கு, விஸ்வாமித்திரை பத்தி தெரியும், வசிஷ்டரை பத்தி தெரியும், பேரிட்ட மகர்ஷிகள்லாம் இருந்திருக்கா, இவாள்லாம் ராஜாக்களா இருந்து ரிஷிகளா மரணவாள்லாம் இருக்கா, அதனால இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இங்க வந்து சூத்ரனுக்கு அதிகாரம்னு இங்க சொல்லப்படல. வேற யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னாக்கா சிஷ்ட திரைவர்ணிகாலுக்கு தான் அப்படின்றது இந்த பிரம்ம வித்தியினாலேயே தெரியறது. அதுக்கு நிறைய ஹேத்துக்கள்லாம் சாய்க்க போற சூத்திரங்கள் அது. ஆக இந்த அவசூத்ராதிகரத்துல சூத்ராவுக்கு அதிகாரம் உண்டுன்னுட்டு இந்த சம்பர்க்க வித்தியை வச்சுன்னு கேட்க போறான் பூர்வபக்ஷி. அதுக்கு சமாதானம் அது கிடையாதுன்னு பதில் சொல்ல போற. அதனால சூத்ராளுக்கு அதிகாரம் இல்லை, சிஷ்ட திரைவர்ணிகாலுக்கே அதிகாரம் உண்டுன்னுட்டு இந்த அதிகரணத்தினால சித்திக்கும். இது வந்து பிரம்ம இந்த வித்தியை பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த சூத்திரங்கள் மூணு அர்த்தம் ஆயிடுச்சு, மூணு சூத்திரங்களுக்கு அர்த்தம். இப்போ இந்த வித்தியை பத்தி தெரிஞ்சுட்டோம்னாக்கா நாளைக்கு ஸ்லோகத்துள்ள போனோம். அது கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.